ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லார்சன் அண்ட் டூப்ரோவுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம மெம்பர்ஸுங்க சில பேர் கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் அனாலிசிஸு. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் வந்து இப்போ டூ மச் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பிவட் பாயிண்ட்லேருந்து. ஸோ அதனால் இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3376 ரூபாங்க. இப்போ இந்த ஸ்டாக் வந்து இருக்கிறது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது, ஓகேங்களா? மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே பாருங்கள், இந்த ஸ்டாக்கு இந்த பேராபோலிக்கு மூவ் மாதிரி 2022 ஜூலை மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஆல் டைம் ஐயா நோக்கி போயிருக்குன்னா 106% வந்து ஏறிடுங்க இந்த ஸ்டாக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நான் எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் போங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கேப் டவுன் ஆயிருக்கு. இந்த கேப் டவுன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3% 4% கேப் டவுன் ஆகி, ப்ளஸ் ஆல் டைம் ஹையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10% கிட்ட இப்போ டவுன் ஆயிருக்கு. அதுவும் வால்யூம் வந்து நிறைய வால்யூமோட டவுன் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்என்டியில். ஸோ இது திரும்பவும் எந்த ஜோன் வர வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வந்து பிரேக் அவே கேப்பு இல்லை ரன் அவே கேப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கேப் வந்து, அதாவது இந்த டிசம்பர் 1ஆம் தேதி உள்ள கேப்பு பிரேக் அவே கேப்பு இல்லை ரன் அவே கேப்பு. ஆக்சுவலாக ஏன்னா இங்கே வந்து ஒரு கன்ஜஸ்டட் ஒரு ப்ரைஸ் பேட்டர்ன் இருக்குது. இந்த ப்ரைஸ் பேட்டர்ன்லேருந்து பிரேக் ஆகும்போது இங்கே இங்கே வந்து ஒரு கேப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. மேபி வித்தின் த கண்டினியூஸ் ட்ரெண்டில் வந்து கேப் வந்ததுன்னா அது வந்து ரன் அவே கேப்பு. பட் இதை வந்து என்னென்னா ரெண்டு மாதிரியும் எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஆல்ட் ஆக வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஜோன், அதாவது இந்த 3106 ல் இருந்து 3136, இன்னொன்று இந்த கேப் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு இங்கேருந்து நின்னாலும் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது லாங் டேர்மில் ஹோல்டிங்கில் இருக்கிறவங்க, நீங்கள் உங்கள் பொசிஷனை வந்து பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணுறது வந்து பெட்ரு. ஏன்னா திரும்ப வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும், வரும்போது கூட உள்ளே போய்க்கலாம். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, ப்ராடர் மார்க்கெட்டும் வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்என்டி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த நிஃப்டி 50ல். ஸோ அதனால தான் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு சைன் வந்து தெரியுது இந்த மாதிரி ப்ளூசிப் ஸ்டாக்லெல்லாம். ஸோ நீங்களும் உங்கள் பொசிஷனை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கவர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பிரேக் அவுட் ஸ்டாக்கை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதனால் இருக்கக்கூடிய என்னென்னலாம் ப்ராப்ளங்கள், ப்ளஸ் வந்து ரீட்டெய்லர் அவேர்னஸ்ஸு அப்படின்ட்டு நிறைய வந்து இந்த பிளேலிஸ்டில் வந்து நிறைய வீடியோ இருக்கும். இந்த பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற வீடியோ வந்து பி ரேஷியோ, இபிஎஸ் ஏர்னிங்ஸு, அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் க்ரோத்து, இந்த ரிசல்ட்டு, இதெல்லாம் வெறும் கண் துடைப்பான்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ராக்கு, வேன்கார்டு, ஸ்டேட் ஷீட்லாம் நிறைய பேசியிருப்போம். ஸோ இந்த நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் கிடைக்கும். ப்ளஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கு பாருங்கள், 400%க்கு மேலே லாபம் தரும் ஹெஜ் ஃபண்ட் முதலீட்டு ரகசியம்னு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அதாவது டூ யூ நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹெச் ஃபண்ட் இன்வெஸ்டிங்ன்ட்டு, இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அடுத்து வந்து ஹவு வெல்த் கிரியேட்டடுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இதோ இது பாருங்கள், டூ யூ நோ ஹவு வெல்த் கிரியேட்டடுன்ட்டு. இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மந்த்லி பிரேக் அவுட் சீரீஸை வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது லாபகரமாக அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஓ, இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேல்யூ கிரியேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த நம்ம எல்என்டியோட ஸ்டாக்கை பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.